முதலமைச்சராக அங்கே தான் இருக்கிறார். அவர் பேசும்போது நான் தான் கொடுத்தேன், 10.5% கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம், ராமதாஸ் வந்து என்னால் தான் வந்தது, நான் தான் சமூக நீதி போராளி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பொய் பிரச்சாரம் நிறைய பெரிய அளவில் பண்ணிட்டாங்க. நிதி கொடுக்கறத பற்றியும் அந்த ஒரு சவர நகை கொடுக்கறத பற்றியும் இதுக்கெல்லாம் நீங்கள் ஆளாவீங்க, பாதிக்கப்படுவீங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மற்றவையும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அவதூறாகவும் அசிங்கமாகவும் விமர்சனம் பண்ணி அதை பெரிய அளவில் கொண்டு போனாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் மந்திரிகள்லாம் படாத பாடுபட்டு போயிட்டாங்க. இவங்க கூட்டணியில் இருந்தால் கூட இவங்க அந்த வேலையை செய்யல. சேவர் ராமச்சந்திரன் சொல்லிட்டு அவர் நிற்கிறாருல்ல அந்த தொகுதியில் என்ன நடந்தது, அழுகுறாரு, பாமகக்காரங்க எனக்கு ஒத்துழைப்பே கொடுக்கல, மந்திரி அவர் அதிமுகவில் இருக்கார், அவர் அழுகுறார். இப்போ மீதி பேர்லாம் கண்ணீர் வடிக்கலையே தவிர எல்லா பிரச்சனைகளையும் சந்தித்தாங்க. சிவி சண்முகத்துக்கும் அதே பிரச்சனை தான், தோல்வி அடைஞ்சிருக்கிறார். ஆனால் அவருக்கு இது எதனா சொல்லி யாரும் ஒத்துழைப்பு கொடுக்கல, இல்லை எடுபடல, அதுதான் சிவி சண்முகம் வரக்கூடாதுன்னு அவங்க உள்ளடி வேலை தானே செய்கிறாங்க. அப்படின்னு சந்திரமோகன் கரையர் அவங்க தான் அந்த இதில் சட்டத்தில் இது பண்ணி சொல்லும்போது தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த சொத்து வந்து எல்லாமே பொது சொத்து வாரியத்தின் கீழ் வந்துடும், இது வந்து ஹைகோர்ட்டில் கொடுத்து நான் போட்ட வழக்கில் இதெல்லாம் சேர்க்க சொல்லி கொடுத்தோம், அதை ஏற்றுக்கிட்டு தான் பண்ணது, அதனால் இந்த சொத்து ஃபுல்லாக அங்கே வரும்னு சொன்னால் இவன் வந்து இந்த மாதிரி வேலையை தெரிஞ்சு இந்த சைவ சண்முகம் பண்ணதுனால காத்திருந்து பழி வாங்கியிருக்கிறார். வன்னியர் அமைச்சர்கள் யாரும் வரக்கூடாது அப்படின்றதுல அவர் தெளிவாக இருந்து அந்த கெடுக்கிற வேலைகள் தான் ஈஸியாச்சு செய்யறது. என்னன்னா இது இவங்களுடைய கதை முடிந்தது தான், இதுக்கு அப்புறம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து ஒரு என்ட்ரி, ஒரு வன்னியனுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற நுழைவு சீட்டை கொடுக்குறாங்க. அப்போ வந்து அவர் ஆளுமையும் எல்லாரையும் அரவணைச்சு போகணும்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஆனால் இவர் எத்தனை பேருக்கு கொடுத்தாரு, வன்னியர் பெண்களெல்லாம் அவங்களாம் 4-5 புருஷனை வச்சுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு கேவலமான ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசி அவர் பேரில் வழக்கு போட்டு அவர் வந்து அந்த கோர்ட்டில் மன்னிப்பு கேட்டு அந்த காலத்தில் 200 ரூபாய் ஃபைன் கட்டிட்டு வந்தவருடைய வம்சாவழி தான் அவங்க. பையனை எது வந்தாலும் பையனை ப்ரமோட் பண்ணணுங்க, முதலமைச்சராகணும். இப்போவும் இவங்க எடுக்கிற எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்குன்னா, அன்புமணியை வந்து மத்திய அமைச்சரவையில் சேர்க்கணும். இப்போ கட்சிக்கு வெளியிலேருந்து பயப்படுற ஒரே ஆள் யாருன்னா இவர் தான். வேல்முருகனை பார்த்து தான் இவங்கெல்லாம் வந்து தொடநடுங்கிக்கிறாங்க, 5 இடத்துல வந்திருக்கிறாங்க. 5 இடத்துல வந்திருக்கிறாங்கன்னா பிஜேபி மாதிரி ஒன்றும் இல்லாத கட்சிக்கு அதிமுகக்காரன் புண்ணியங்கட்டின்னு இவங்களை வந்து இந்த பொய்யான தகவலை பரப்பி தான் அது வந்திருக்கிறாங்களே தவிர, இவர் என்ன ஏமாற்றம் தான் முடிஞ்சு போச்சு. மாற்றம் முன்னேற்றம் ஏமாற்றம். இந்த பாமக என்பது ஒன்று காணாமலே போயிட்டு இருக்குது. இப்போ நான் நிறைய பேர் என்ன நினச்சாங்கன்னா, இந்த ராமதாஸ் உயிரோடு இருக்கிறவர்களும் இந்த பாமகன்னு ஒன்று இருக்கும், அப்போ மறைஞ்சி மறைவுக்கு அப்புறம் அன்புமணி அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான்னு சொல்லிட்டு, அதுக்கு வேலையே இல்லை, அந்த வேலையை ராமதாஸே செய்கிறார். வணக்கம். வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் ஆதரித்த திமுக கூட்டணி 159 இடங்களை பெற்றிருக்குது. திமுக தனிப்பெரும்பான்மையோட வெற்றி பெற்றிருக்கு. வர 7ஆம் தேதி ஆட்சி அமைக்க இருக்காங்க. ஆனால் எக்ஸிட் போல்ஸ் வந்து ரொம்ப அதிகமான வித்தியாசத்தை வந்து சொன்னாங்க, 190 வரைக்கும் அப்படின்னாங்க. ஏன் டிஎம்கேவே 200+ அப்படின்னு உங்களோட கூட்டணி வந்து அப்படி தான் பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்துகிட்டு போயிட்டுருந்தீங்க, இது ரொம்ப குறைவான எண்ணிக்கையோ? அதாவதுங்க கரெக்டு 200 கிட்ட அவங்க எதிர்பார்த்தது உண்மை. அதுக்கான பணிகள் வந்து நல்லா சிறப்பாக செஞ்சாங்க. இதில் மிகப்பெரிய பின்னடைவை உண்டு பண்ணுறதுக்கு 2 காரணங்களாக அமைஞ்சு போச்சு. ஒன்று வந்து ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னார்னா, நான் தான் 10.5% ஒதுக்கீடு வாங்கி கொடுத்துருக்கேன். அதை பற்றிய மாறி மாறி வந்த விளம்பரங்கள், மாறி மாறி பேசப்பட்ட விஷயங்கள் வந்து உள்ளபடியே அவர் ஏமாற்றி பொய் சொல்லி தான் சொன்னார். அது எல்லாருக்கும் தெரிந்திருந்தாலும் அந்த ஏழை எளிய பாமர மக்கள் இப்போ வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிஸ்ட்ரிக்டில் வந்து அதனுடைய இம்பேக்ட் வேறு லெவலில் இருந்தது. இப்போ வந்து கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், இந்த ஈரோடு, நாமக்கல். ஏன்னா இதை நான் சொல்கிறேன்னா, இங்கே வந்து அவங்க வந்து வன்னியர்கள் மிக அதிகமாக இருக்கிற இடம் இருந்தாலும் அவங்க வந்து இந்த அவேர்னஸில் வந்து கொஞ்சம் குறைவு. 2வது முதலமைச்சர் அங்கே தான் இருக்கிறாரு, அவர் பேசும்போது நான் தான் கொடுத்தேன், 10.5% கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம், ராமதாஸ் வந்து என்னால் தான் வந்தது, நான் தான் சமூக நீதி போராளி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பொய் பிரச்சாரம் நிறைய பெரிய அளவில் பண்ணிட்டாங்க. பண்ணுறது வந்து கேட்கறதுக்கு ஆள் இல்லாட்டா கூட அந்த இந்த வாட்ஸ்அப்பு மற்ற சோஷியல் மீடியாவில் இருக்கவங்களுக்கு நல்ல விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதை தவிர்த்து இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து இது போய் சேர்றது சற்று லேட்டாக போயிடுது. அது இல்லாமல் அதே நேரத்தில் இன்னொரு பிரச்சனையை காட்டுத்தீ மாதிரி உடனடியாக பரவுற மாதிரி பண்ணது. 259வது
இதில் வந்து அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் அவங்க வந்து தப்பாக அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, இது ஏற்கனவே எல்லா மாநிலங்களிலும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இது இருக்குது. இந்த மாதிரி ஒருத்தரவங்க வந்து எஸ்சிஐ கம்யூனிட்டியிலேருந்து ஒருத்தர் வேறு சமுதாயத்தை சார்ந்தவங்கள பெண் எடுத்தாலும் இல்லை பையனை எடுத்தாலும் அது வந்து அந்த அவங்களுக்கு வந்து அந்த 60,000 ரூபாயும் ஒரு சவரன் நகையும் தரணும்னு சொல்லிட்டு ஒரு இது. இது இப்போ மத்திய அரசாங்கம் வந்து இதை 2.5 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஆமாம், ஹரியானாவில் 2.5 லட்சம், ராஜஸ்தானில் 5 லட்சம். அதைத்தான் எல் முருகன் என்ன சொன்னார், நீங்கள் வந்து இந்த தொகையை உயர்த்தி கொடுக்கணும். யார் கூடவே இருக்கிற அந்த பிஜேபி அதனுடைய தலைவர் கேட்குறாரு, ஆனால் ராமதாஸ் அதெல்லாம் மழுங்கு அடிச்சுட்டு அதை பற்றி வெளியில் வராத அளவுக்கு அவர் சொன்னது ஒரு பேட்டி என்ற முறையில் முடிஞ்சு போச்சே தவிர இதை பற்றி அவர் சொல்லவும் இல்லை, கூட்டணியில் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்க பேசுனாங்க கேட்டாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, திண்ணை பிரச்சாரம் என்பதை விட சிறு துண்டு நோட்டீஸுகள்லாம் போட்டு அறிக்கையெல்லாம் போட்டு விட்டாங்க. அதில் ரெண்டு இது வந்து ஹைலைட் பண்ணாங்க. ஒன்று வந்து 10.5% நான் தான் பெற்றுக் கொடுத்தேன், நான் தான் சமூக நீதி போராளின்னு அவர் சொன்னது. ரெண்டாவது இந்த வந்து இந்த நிதி கொடுக்கறத பற்றியும் அந்த ஒரு சவர நகை கொடுக்கறத பற்றியும் இதுக்கெல்லாம் நீங்கள் ஆளாவீங்க பாதிக்கப்படுவீங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மற்றவையும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அவதூறாகவும் அசிங்கமாகவும் விமர்சனம் பண்ணி அதை பெரிய அளவில் கொண்டு போனாங்க. அதே நேரத்தில் இடஒதுக்கீடு வந்து சவுத்து பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் வேறு மாதிரி, இது 6 மாதம்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை. எல்லா அமைச்சர்களும் பேசி, துணை முதல்வர்லேருந்து எல்லாரும் பேசி அதில் வந்து அவங்க அந்த தொகுதி பக்கமே போக முடியாத அளவுக்கு ஆச்சு. ஆர்வி உதயகுமார்லேருந்து இங்கே இவர் கூட அந்த மாதிரி பேசினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இவரே ஃபோன் பண்ணி எடப்பாடி கிட்டே கேட்டு இது வந்து தற்காலிகமானதா இல்லை முழுசுக்கும் உள்ளதா அப்படின்னு கவர்னர் கையெழுத்து போட்டால் அது முழு சட்டமாயிடுது. அதுக்கப்புறம் இதை மாற்றி அமைக்கிறது தான், இப்போ 10.5% நாம் கேட்குற 15% வர்றதுக்கு மட்டும்தான் அந்த ஒரு சரியாக வருமே தவிர மற்றபடி எல்லாம் சரியாக போச்சு. இதை வந்து அவர் எந்த இடத்துலையும் பேசலை, ஆனால் இதை ஒரு தவறாக அந்த மக்கள்கிட்ட எடுத்துன்னு போயிட்டாங்க. இதை வந்து அவங்க சரி பண்ணுறதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அவங்க நிர்வாகிகள்லாம் அதை வந்து எடுத்துன்னு போய் இந்த மக்கள்கிட்ட தெளிவுபடுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் குறுகிய காலமாக போயிடுது. இது கடைசி நேரத்தில் இந்த வேலை செஞ்சாங்க. அப்படியும் அந்த அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்து எலெக்ஷன் கமிஷனில் ஒரு பெட்டிஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி தப்பாக போட்டால் நாங்கள் வழக்கு தொடுக்கணும்னு சொன்னோம்னா சைலண்ட் ஆகிடுதே தவிர, ஆனால் நோட்டீஸ் விநியோகம் மற்றதெல்லாம் துஷ்பிரயோகம் அந்த தவறான ஒரு இதெல்லாம் வந்து பெரிய அளவில் அவங்க கட்டவிழ்த்து விட்டு செஞ்சாங்க. அதுதான் அந்த பாட்டில் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாவது ஓட்டு கிடைக்கிறது. அந்த 4 மாவட்டங்களில் இது ஓட்டை கன்சாலிடேட் பண்ணியிருக்கு. அப்போ கொஞ்சம் தான், அது கூட இப்போ எல்லா இடத்துலையும் மந்திரிகள்லாம் படாத பாடுபட்டு போயிட்டாங்க. இவங்க கூட்டணியில் இருந்தால் கூட இவங்க அந்த வேலையை செய்யலை. இப்போ கூட்டணியில் வந்து இப்போது சேவர் ராமச்சந்திரன் சொல்லிட்டு அவர் நிற்கிறாருல்ல, அந்த தொகுதியில் என்ன நடந்தது, அழுகுறாரு, பாமகக்காரங்க எனக்கு ஒத்துழைப்பே கொடுக்கல, மந்திரி அவர் அதிமுகவில் இருக்கார் அவர் அழுகுறாரு. இப்போ மீதி பேர்லாம் கண்ணீர் வடிக்கலையே தவிர எல்லா பிரச்சனைகளும் சந்தித்தாங்க. சிவி சண்முகத்துக்கும் அதே பிரச்சனை தான், தோல்வி அடைஞ்சிருக்கிறார். ஆனால் அவருக்கு இது எதனா சொல்லி யாரும் ஒத்துழைப்பு கொடுக்கல. கே சி வீரமணிக்கு அதான் பிரச்சனை. இல்லை இப்போ நீங்கள் வந்து நீங்கள் அந்த 4 மாவட்டங்களில் வந்து இந்த 10.5 இந்த சாதி மறுப்பு திருமணங்கள் குறித்து நடத்தப்பட்ட எதிர் பிரச்சாரமும் எடுபட்டுருக்குது அப்படின்னு சொன்னீங்க, அது சிவி சண்முகம் அமைச்சருக்கு ஏன் எடுபடலை? இல்லை எடுபடலை, அதுதான் சிவி சண்முகம் வரக்கூடாதுன்னு அவங்க உள்ளடி வேலை தானே செய்கிறாங்க. எப்படி எடப்பாடி அது முன்னாடி வாழப்பாடியாக இருந்தாங்க, அவர் கூட கூட்டணியில் தான் இருந்தார், அவர் எப்படி திட்டமிட்டு அவரை வந்து தோக்கடித்தாங்க, அதே தான் இவங்க எல்லாருமே திட்டமிட்டு தோக்கடிக்கப்பட்டவர்கள். அந்த பாமகவில் இருக்கவங்க யாருமே ஒத்துழைப்பு நல்கல. அதை ஓப்பனாக அந்த சோர் அந்த ராமச்சந்திரன் அவர் பண்ணார். அதுக்கு அடுத்தது விஏடி கலிவரதன் திருக்கோயிலில் நின்னார் இல்லைங்களா பிஜேபி, அவர் என்ன பண்ணாங்க, ரவுண்டு கட்டிட்டு எந்த ஊர்லேயும் உள்ளே விடாமல் பண்ணாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் பாமக வந்து கொஞ்சம் பேர் இருந்தாலும் ட்ரபிள் பண்ணி இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டாங்க. அதனால் வந்து மற்றவங்களெலாம் தோற்று போயிட்டாங்க. இவங்களும் ஒன்றும் இல்லாமல் போகிறவங்க தான். இந்த ரெண்டு இதை பயன்படுத்தி அவங்க தப்பான பிரச்சாரம் தப்பான தகவல்களை கொடுத்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. சரி, இப்போ இது வந்து என்னென்னா இது இவங்களுடைய கதை முடிந்தது தான், இதுக்கப்புறம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ இவங்க வந்து சீட்டு 23 வாங்கினாங்க, பிஜேபி 20 வாங்கினாங்க, அவங்க 4 ஜெயித்தாங்க, இதுவரை என்ட்ரியே கிடையாது. யார் ஓட்டில் ஜெயித்தாங்க, அப்படி அதான் ஜெயிச்சிருந்தா அது அதிமுக தான். இவங்க ஜெயிச்சதுன்னா அது அதிமுக தான். அவங்க அதிமுக தனியாக நின்றுந்தாலே
இந்த இடங்களில் ஜெயிச்சிருப்பாங்க. இவங்களால் அவங்க பெரிய பின்னடைவும் அவமானப்பட்டதான் மீதி. இப்போ பாமகவினுடைய ஓட்டுகள் மற்றவங்களுக்கு குறிப்பாக அதிமுகவுக்கு ஷேர் ஆகலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தருமபுரியிலே ஆகட்டும் சேலத்துலேயே ஆகட்டும் அதிக அளவில் ஷேர் ஆகிருக்கு. இந்த ரெண்டு மாவட்டங்கள்லேயும் அங்கே ரெண்டு தொகுதியை பாமக ஜெயிச்சிருக்கிறாங்க, இங்கே ரெண்டு பெருவாரியாக அதிமுக கூட்டணி தான் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த ஸ்கோரை பார்க்கும்பொழுது பாமக ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய வாக்கு வங்கி அதிமுகவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னு தானே புரிஞ்சுக்க முடியும். இல்லை, அவங்க ஏற்கனவே இவர் முதல்வர் இருக்கார், அவர் அந்த மாவட்டங்களில் வந்து பெரும்பான்மையாக வந்து கையில் எடுத்திருக்கிறார், ரெண்டு விஷயங்களை செஞ்சதாக சொல்லி சொல்கிறாரு. 10.5% ஒதுக்கீடு, அப்புறம் வந்து பொது சொத்து வாரியம் நான் தான் அமைச்சா, அம்மா இதை வழி ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த மக்களை ஈர்க்கிறதுக்கு அவருக்கு வந்து தனியாக இருந்தால் கூட அவங்க நல்லா வந்திருக்கலாம். இவங்களோட கூட்டணியாக போனதுனால தான் எல்லா இடத்துலையும் பிரச்சனையானது மட்டுமல்லாமல் இவங்க பெரிய பின்னடைவை சந்திக்கிறதுக்கு அவங்க தான் காரணம். இந்த நாத்து மீதி எல்லா இடத்துலையும் அவங்க ஒன்றுமே இல்லாமல் போகிறாங்க இல்லைங்களா, அதுக்கு என்ன காரணம்? இதுதான் காரணம். இப்போ வந்து அதில் இருக்கிற வேட்பாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் அடிக்கிற கமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அச்சிலேற்ற முடியாது. அதை தவிர்த்து வந்து மிரட்டுற தோணியில் தான் யார், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களை அவர் எதிர்கட்சி தலைவர் ஓட்டு கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, ராமதாசும் அன்புமணியும் எனக்கு ஒரு ஃபோன் போட்டால் போதும், தமிழ்நாட்டில் எங்கேயுமே ஸ்டாலின் நடமாட முடியாதுன்னு சொல்கிற பகிரங்கமாக எல்லா இதுலேயும் வருது. இன்னொருத்தரங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க, அவர் வந்து ஊட்ட விட்டு நாக்க அறுத்துருவேன், ஊட்டை விட்டு இறங்க முடியாதுன்னு மிரட்டுறாங்க. அதை விட இன்னொருத்தரை இளவழகன் சொல்லிட்டு ஒருத்தர் திருமுருகன் காந்தி வந்து ஏதோ ஒரு பேட்டி கொடுக்குறாரு, விமரிசனம் பண்ணுறாரு. அவங்க வீட்டு இதில் போஸ்டர் ஓட்டிட்டாங்க, வேற போஸ்டர் ஓட்டணும், அவங்க வீடு எங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சுது, அடுத்து நாங்கள் வீட்டுக்குள்ளே பூந்துரு பண்ணுறாரு. இந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் இந்த மிரட்டி கிரட்டி தான் பண்ணாங்களே தவிர உள்ளபடியே செய்யலை. இப்போது விஐடி கலிவரதன் அவர் வந்து பிஜேபியில் நிற்கிறாரு, அவரை என்ன பண்ணுறாங்க, ரொம்ப இது பண்ணி நொந்து நூலாக்கி அவர் எந்த ஊர்லேயும் உள்ளே விடாமல் அவரை துரத்துறாங்க. அவர் முதல்ல பாமகவிலேருந்து இங்கே வந்தவர். ஸோ இந்த மாதிரி அவங்க பாமக இருந்து இருக்கிறவங்க எல்லாம் மற்ற கட்சிக்காரங்களும் இந்த மாதிரி தான் வந்து இம்சப்படுறாங்க. அவங்க பெரிய அளவில் இல்லாட்டாலும் கொஞ்சம் பேர் இருந்தாலும் இந்த வேலையை வந்து செய்கிறாங்க. செஞ்சதுனால தான் இந்த மாதிரி எல்லாம் அவங்க பாதிக்கப்படுறாங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, இப்போ ஓட்டு என்ன வாங்கியிருக்காரு, 3.8. ஏற்கனவே என்ன சொன்னார், தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சின்னாரு. இங்கே என்ன எதில் இருக்கிறாங்க, குறைஞ்சி போயிட்டாங்க. இவங்க வந்து இது ஒன்றுமே இல்லாதது தான் இது. நீ இப்போ வந்துங்க மற்றவங்களுக்கு என்ன வாய்ப்பு கொடுக்குறாரு, இப்போ நிறைய இடத்துல ஓட்டுகள் வித்தியாசம்லாம் இருக்குது, இவர் நிற்க வைக்கிறவர் யார்? இப்போ திருமாவளவன் வந்து நிற்க வைக்கிறார், அவருக்கு வந்து 6 இடம் கொடுக்குறாங்க, 4 இடத்துல ஜெயிக்கிறாரு. 2 தனித்தொகுதி 2 பொது தொகுதி. ஆமாம், 2 பொது தொகுதியில் ஆலூர் அந்த ஷானவாஸ் வந்து அவர் ஜெயிக்கிறாரு. இங்கே வந்து திருப்போரூரில் வந்து எஸ்எஸ் பாலாஜின்றவர் ஒரு வன்னியர். அதாவது முதல் முதல்ல ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து ஒரு என்ட்ரி ஒரு வன்னியனுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற நுழைவு சீட்டை கொடுக்குறாங்க. அப்போ வந்து அவர் ஆளுமையும் எல்லாரையும் அரவணைச்சு போகணும்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஆனால் இவர் எத்தனை பேருக்கு கொடுத்தாரு, யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்க, ஒரு வாய்ப்பு கொடுக்குறவங்க யார்? இப்போ வந்து ஆத்தூர், திண்டுக்கல் ஆத்தூரில் அந்த திலகவதி பாமா ஏதோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அவங்க என்ன பாரம்பரியம், அவங்க தாத்தா மாதிரி உள்ளவர் தான் 1921-25 வந்து ஹைகோர்ட்டில் ஃபைன் கட்டுறார். இந்த வன்னியர் வந்து சத்திரியர் கிடையாது, ஒன்று. ரெண்டாவது வன்னியர் பெண்களெல்லாம் அவங்களாம் 4-5 புருஷனை வச்சுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு கேவலமான ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசி அவர் பேரில் வழக்கு போட்டு அவர் வந்து அந்த கோர்ட்டில் மன்னிப்பு கேட்டு அந்த காலத்தில் 200 ரூபா ஃபைன் கட்டிட்டு வந்தவருடைய வம்சாவழி தான் அவங்க. அது இல்லாமல் ராம்தாஸ் என்ன சொல்கிறாரு, வந்து நாடார்கள்லாம் சத்திரியர்கள் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. இவர்கள்லாம் யாரும் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கணும், அரசு என்ன ஆவணங்கள் இருக்குதோ அதன் அடிப்படையில் தான் நம்ம வன்னியகுல சத்திரியர்கள்னு இவங்களுக்கு கிடைச்சிது. மற்றவர் இருக்குதுன்னா அவங்க அந்த மாதிரி முயற்சி பண்ணி அந்த இதெல்லாம் பண்ணி தான் வாங்கணும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, அந்த சௌந்தர பாண்டியாருக்கு வந்து 100வது விழா எடுக்கணும், அவருக்கு வந்து சிலை வைக்கணும், அவருக்கு மணிமண்டபம் வைக்கணும் அப்படின்னு சொன்னவங்களுக்கு தான் அங்கே கொடுத்தாரு. தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமான ஓட்டு வித்தியாசம் 1,39,000 ஓட்டு கம்மியாக இவங்களுக்கு டிஃப்ரென்ஸு, அவங்க பெரியசாமி ஜெயிக்கிறார். அந்த மாதிரி உள்ளவங்க தான் அதில் இருக்கிறாங்க. இது இயற்கையாக எதிர்த்து நின்ன ஐபிஐ எதிர்த்து நின்ன எல்லாருமே டெபாசிட் காலி.
இல்லை ஏற்றுக்கொள்ளுங்க, இதை இவங்களுக்கு ஒன்றும் இல்லையா, 1,39,000னா பெரிய விஷயம் இல்லை, அது வந்து இருக்காது. முன்னாடியாக ஒரு எம்பியில் நிற்கும் போதும் அப்படி தான் வந்து பெரிய அளவில் வித்தியாசம் காட்டினவர். நம்ம அதுக்கு சொல்லலை, இவங்க வந்து ஒருத்தர் பெண்கள் நாங்கள் இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு பண்ணுறவங்களுக்கு என்ன பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பட்டியலிடத்தில் இந்த ஒன் இயர்ஸ் பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் மெயினாக இருக்கிறவங்க யார், பறையர் பிஆர். ஆனால் நீ யாருக்கு சீட்டு கொடுக்குற, பல்லருக்கு கொடுக்குற. அவங்க என்ன மதுரையிலேருந்து, அது கொடுக்குறத பற்றி தப்பு இல்லை, யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், ஆனால் இதையே ஒரு வேலையாக பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடி ஜான் பாண்டியனுக்கு கொடுத்து கலவரம் பண்ணிங்க, பசுபதி பாண்டியனுக்கு கொடுத்து கலவரம் பண்ணிங்க, வந்தவாசியில் முருகவேல் பாண்டியனாக முருகவேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொடுத்தீங்க. இந்த மாதிரி வந்து இங்கே இந்த சமுதாயத்துக்குள்ளே ஒரு நல்லிணக்கணம் வராத அளவுக்கு நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிறீங்களே தவிர, இங்கே இருங்களோட ஒன்றி வாழணும் அப்படின்றது வந்து இல்லை. ஒரு இணக்கத்தோடு வாழணுன்றது எந்த காலத்துலேயும் அவங்க முடிவு பண்ணுறதில்லை, அதை அவங்க செய்யவும் மாட்டாங்க. அது அப்படி இருந்தால் தானே அரசியல். அப்போ அரசியல்னால் என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அரசியல் கட்சிகள்லாம் போய் பார்க்குறாங்க. இப்போ வந்து நீங்கள் இதில் பார்த்தீங்க, அரக்கோணத்தில் பார்த்தீங்க என்ன நடக்குது. இப்போ இந்த வந்து இந்த தேவியானந்தலில் பார்த்தீங்க, அங்கே என்ன நடக்குதுன்னா இவங்க அரசியலாக போய் அங்கே போய் சமுதாயத்தை பார்த்துக்கிறாங்க, ஜாதியை பார்த்துட்டு அந்த ஜாதியை பிரித்து இவங்கள்லாம் அரசியல் பண்ணுறாங்களே தவிர, அதை வந்து நியாயமாக பண்ணி அது எப்படி தீர்க்கணுன்றதுக்கு போகலை, பிரச்சனையாக்குறதுக்கு தான் பயன்படுத்திக்கிறாங்களே தவிர, இதெல்லாம் வந்து காலம் தொட்டு பண்ணிட்டு வர்றது இப்போ உள்ள இளைஞர்கள் தெளிவாயிட்டாங்க. அதனால் அந்த இளைஞர்களை பற்றியும் மற்றவங்களும் இல்லை, ரொம்ப ஏழ்மை நிலையில் பாதிக்கப்பட்டு இதை பற்றி விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியாத அளவில் இருக்கிறவங்க தான் இவங்களுக்கு வந்து அந்த ஜாதின்ற பேரில் ஒரு சண்டையை உருவாக்குறவுடனே தற்காலிகமாக ஏற்படுகின்ற ஒரு எதிர்நிலை, அதை தான் பயன்படுத்திட்டு இவங்க ஜெயிச்சுட்டு வராங்க. அது வரல இது வரல நடந்துட்டு இருக்கு. இந்த போஸ்டர்கள் பார்த்துருப்பீங்க, சென்னை முழுக்க வந்து வெறுப்புக்கு எதிரான இயக்கம் அப்படின்ற பேரில் பல போஸ்டர்கள், பத்திரிகையாளர்கள், இப்போ நீங்கள் அந்த குறிப்பிட்ட திருமூரன் காந்தி, இப்படி பல்வேறு தரப்பினர் மீதும் இப்படி வன்னியர்களுக்கு எதிராக நீங்கள் அவதூறுகளை பரப்புறீங்க, வெறுப்பு பிரச்சாரத்தை உண்டாக்குறீங்க அப்படின்னு போஸ்டர்களை வந்து பார்க்க முடிஞ்சது, பாமக தரப்பில் வந்து செஞ்சாங்க. அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதா நினைக்கிறீங்களா? இல்லை, பிரச்சனையும் அவங்க ரெண்டு பேரும் தானே. சரி, அவங்க வீட்டை விட்டு வெளியே வர்றதில்லை, நீங்கள் வந்து அரசியலும் பண்ணுறதில்ல, இந்த தேர்தல் டைமில் இல்லை வேறு ஏதாவது அவங்கள பற்றி பேசணும்னா ஏதாவது ஒன்று செய்வாங்க. அது கூட இப்போ அறிவுசார இயக்கங்கள், நாங்கள் உரிமை அப்படியே பாதுகாக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறது, அதில் யாரெல்லாம்னா எல்லா சமுதாயத்தையும் சேர்த்துக்கிறது இல்லை, எஸ்சி எஸ்டி மட்டும் ஒதுக்கிடுவீங்க, ஆனால் தமிழ் மக்கள் பாதுகாப்பு இயக்கம்னு பேர் வச்சுப்பீங்க, அவங்க எல்லாமே எப்படி சார்? இப்போ ஏன்னா அவங்க வந்து ஒரு 113 ஜாதி இருக்கிறாங்க, வன்னியர்கள் அடுத்து மிகப்பெரிய சமுதாயம் தமிழ்நாட்டில் அவங்க தான் அடுத்தது, ரெண்டாவது இருக்கு. அவங்களே வந்து நம்ம எதுவும் அரவணைக்கலை, அவங்களோட இணக்கமாக போகலை அப்படின்னும் பொழுது யார் இவங்க பண்ணுறாங்களா இல்லை அவங்க பண்ணுறாங்களா இவங்க பேரில், இவங்க தானே தூண்டி விடுறாங்க. இப்போ வந்து நிறைய பேர் இல்லை, எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க, காலி பெருங்காய டப்பா, இப்போ கூட்டம் குறைவு, இருக்கிற 4 பேரை வச்சு இந்த மாதிரி தப்பும் தவறுமாக பண்ணுறதுக்கான வேலைகளை பண்ணுறாங்க. அதில் யாரெல்லாம் பிடிச்சி இது பண்ணால் இது பூதாகரமாகும், வேறு லெவலில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதுதான் இவங்க வந்து இப்போ இதுக்கப்புறம் அரசியல் பண்ண முடியாது, வேறு ஏதாவது புதுசாக அஜெண்டா எடுத்துக்கிட்டு இப்போ தமிழ் நாட்டை வந்து 3 பிரிக்கணும், இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு அஜெண்டா எடுக்கிறாங்க. இப்போ ஏன் இந்தியா வந்து ஒரே ஒரு பிரதம மந்திரி, அது 5 பிரிக்கலாமே, நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சென்டர்னு 5 பிரித்த நல்ல ஆள் இல்லாமல் ஏன் அதுக்கெல்லாம் வரமாட்டுறாங்க? ஸோ இவங்களை வந்து இடன் அஜெண்டா, பையனை எது வந்தாலும் பையனை ப்ரமோட் பண்ணணுங்க, முதலமைச்சராகணும். இப்போவும் இவங்க எடுக்கிற எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்குன்னா, அன்புமணியை வந்து மத்திய அமைச்சரவையில் சேர்க்கணும், இவர் ரொம்ப இவ்வளோ பெரிய பிரில்லியன்ட்டு, இவர் எக்ஸ்ட்ராடினரி அப்படி இப்படின்னு இவங்க வந்து கோயாபால்ஸ் மாதிரி அவங்க இருக்கிறவங்கள வச்சு இந்த ஐடி விங்கை வச்சு போடுறாங்க. அதுதானே தவிர இவருக்கு வந்து தனி திறமை ஆளுமை எங்கே இருக்குது? இப்போ ஒன்றுமே இல்லை. நீ வந்து ஒரு மத்திய அமைச்சராக இருந்த அச்சில் ஏற்ற முடியாத அசிங்கமான இன்னொருத்தரை அவமானப்படுத்துகிற அந்த செயலை போய் என்ன பண்ணீங்க, பண்ருட்டியில் பண்ணீங்க. பண்ருட்டியில் வந்து அந்த வேல்முருகனை அவ்வளோ தூரம் அவமானப்படுத்துறீங்க, அவன் 10 சட்டமன்றத்தில் இருக்குன்னு இருக்க மாதிரி இந்தியாவில் பாரத லெவலில் இது எம்எல்ஏக்களில் வந்து இளம் எம்எல்ஏ ரொம்ப கேள்விகள்லாம் கேட்டு சிறந்தவர்னு அவருக்கு அவார்டுலாம் கொடுத்துருக்காங்க, இந்தியா கொடுத்துருக்கு. அப்படியாப்பட்ட ஒருத்தரை போய், அதுவும் உங்கள் கூட இருந்தவர் தான், இன்றைக்கி அகேன்ஸ்டாக கொள்கை ரீதியாக முரண்பட்டு தனியாக போகும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு அவமானப்படுத்துகிற அவதூறான
அசிங்கப்படுத்திட்டு அவர் வெளியே வரமாட்டார்ன்ற மாதிரி அவரை பண்ணி பண்ணுறோம். நம்ம யார் வேணாலும் ஜெயிக்கலாம். இந்த பன்ருட்டி இந்த வேட்பாளர் வந்து மிக மோசமான வேட்பாளர், அவர் தோக்கணும் அப்படின்றது தான் பிரச்சாரத்தில் சொன்னார். ஆமாம், அவர் சொன்னார். அப்புறம் நாங்களாம் போய் அவருக்காக பரிந்து அடிச்சுட்டு நாங்களாம் ஒரு கடைசியாக 3 நாட்கள் 4 நாளுக்கு அங்கேருந்து ஒரு பிரச்சாரம் பண்ணோம். அவருக்கு நல்லா பிரைட்டாக இருந்தது. அவர் ஒரு வளர் இளம் தலைவராக இருக்கிறாரு இந்த சமுதாயத்தை பொறுத்தவரையில். அவர் தமிழ் இந்த தமிழர் உரிமைக்காக பாடுபடுற, தமிழர் விடுதலை இயக்கங்களோட தொடர்பு வைத்திருக்கிற, தனி தமிழ் ஆர்வம் உள்ளவராக அவர் இருக்கிறாரு. அவர் வந்து கரெக்டாக வந்துட்டுருக்காரு. இன்றைக்கி வந்து இப்போ அது பயப்படுறது என்னென்னா, முன்னாடி காடுவெட்டி குரு பார்த்து அன்புமணி பயந்தார். அவர் கட்சிக்குள்ளேயே இருந்தார். இப்போ கட்சிக்கு வெளியிலேருந்து பயப்படுற ஒரே ஆள் யாருன்னா இவர் தான். வேல்முருகனை பார்த்து தான் இவங்கள்லாம் வந்து தொடநடுங்கிக்கிறாங்க, பயந்துக்கிறாங்க. இப்போ 23 தொகுதி வாங்கின கூட்டணியில் வாங்கின பாமக 5 இடங்களில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இது குறித்து டாக்டர் ராமதாஸ் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. இந்த எண்ணிக்கைன்றது ஏமாற்றத்தை தருது, ஆனாலும் சோர்வழிக்கலை, தொடர்ந்து நம்ம வந்து இயங்க போகிறோம் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இப்போது பிஜேபியில் வந்து 20 வாங்கினாங்க. அவங்க ஏற்கனவே 1 இல்லை 0 தான், ஆனால் அவங்க 4 ஜெயிச்சிருக்காங்க. இப்போ இவர் வாங்கினதில் 23 ஜெயிச்சா கூட ஆளுங்கட்சியாக போகிறதில்ல, அதோட கூட்டணிக்கு போக போகிறது. இவங்க வந்து 5 இடத்துல வந்திருக்கிறாங்க. 5 இடத்துல வந்திருக்கிறாங்கன்னா பிஜேபி மாதிரி ஒன்றும் இல்லாத கட்சிக்கு அதிமுககாரன் புண்ணியங்கட்டின்னு இவங்களை வந்து இந்த பொய்யான தகவலை பரப்பி தான் அது வந்திருக்கிறாங்களே தவிர, இவர் என்ன ஏமாற்றம் தான் முடிஞ்சு போச்சு. மாற்றம், முன்னேற்றம், ஏமாற்றம். இப்போ வந்து அவர் முன்னேற்ற மாதிரி இல்லை, எங்களுக்கு ஏமாற்றம் கொடுத்துருக்குது, நாங்கள் வேறு வேலை செய்வோன்றது. அங்கே யார் இருக்கிறாங்க வேலை செய்கிறதுக்கு? எல்லாம் தான் துண்டக்கான துணியங்கான ஓடிட்டாங்களே. இல்லை, வேலை செய்ய யார் இல்லை அப்படின்லாம் சொல்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3.8% நீங்கள் சொன்ன இந்த வாக்கு விகிதம் தான், அந்த வாக்கு வங்கியை வந்து தக்க வச்சுருக்கிறாங்க. 4-5 இப்போயும் அந்த 3.8 இந்த மாதிரியான ஒரு சாலிடான ஒரு வாக்கு வங்கி வந்து இருக்குல்ல பாமகவுக்கு. இல்லைங்க, ஏற்கனவே எங்கே இருந்தாங்க? 6. அதுக்கப்புறம் எங்கே போகலாம்? அப்போது வந்து 6 இருக்கும்போது தமிழ்நாட்டில் வந்து 3வது பெரிய கட்சி அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு பூத கண்ணாடி வச்சு அதை பெரிய பூஸ்டப் பண்ணி சொல்கிற ஒரு அப்படியாப்பட்ட பொய்யர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பொய்யர், உலகமாக பொய்யர், அதனால் அவர் அப்படி பேசுவார். இப்போ 3.8 குறைஞ்சி தானே இருக்குது. 1 இல்லை, கழுத தேஞ்ச கட்டரும்பாச்சு இல்லை. இப்போ இந்த வந்து என்னென்னா, இப்போ ஜெயிச்சிருக்கிறாங்க என்ன பண்ண போகிறாங்க? எதாவது சாதிக்க முடியுமா? இல்லை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குதா? இதனுடைய வேட்பாளர் அப்போ நின்று வந்திருக்கிறாங்க இல்லைங்களா, எம்எல்ஏக்களாக சட்டமன்ற உறுப்பினராக ஆக போகிறவங்களாம் வந்து ஒன்றும் செய்ய மாட்டாங்க, ஒன்றும் செய்ய போகிறதும் இல்லை. சும்மா அவங்களுக்கு வந்து இன்னும் சொல்கிறாங்க, அடுத்தது அன்புமணி மந்திரி ஆகணும், அதுக்கான வேலைகளை பார்க்கறதுக்கு தான் அவங்க பண்ணுறாங்களே தவிர, இது வந்து ஒருத்தர் கூட ஜெயிக்கலனால அவங்க கவலைப்பட போகிறதில்ல. இப்போ ஏற்கனவே இப்போ என்ன ஒன்றுமே இல்லை, அந்த பிஜேபி 4 வந்திருக்கு. இப்போ அவங்களும் அதே கதை தானே. இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபி இருக்குங்களா? இல்லை. இவங்களும் இல்லை. யாரும் எப்படி ஜெயித்தாங்க? அதிமுக ஓட்டில் ஜெயித்தாங்க, அதுதான் கூட்டணியால் வந்து பாமகவால் கூட்டணிக்கு எந்த பலனும் இல்லை. எந்த பலனும் இல்லையே, எந்த ஊரில் இருந்தது கூட்டணி பலன் இல்லைனா ஏன் இந்த எல்லாம் அமைச்சரும் கதறாங்க? சி கே சி வீரமணி உள்ளே போக முடியல, என்னென்னா ஒரு சப்போர்ட் இல்லை, அவர் புலம்புறாரு இல்லைங்களா. அப்புறம் எம்சி சம்பத்து புலம்புறாரு, சி வி சண்முகம் அவங்க என்னென்னா அவங்க ஆளுமையாக இருந்ததுனால புலம்பலை, அவங்களுக்கு வந்து தெரிய வரல. இவர் கலிய வர விஐடி கலிய வரதன் ஏன்னு சொல்கிறாரு, எங்களுக்கு இல்லவே இல்லைன்றாரு. அவர் ராமச்சந்திரன் இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிறாருங்களே, அவர் வெளிப்படையாகவே சொன்னார்ல, எங்களுக்கு எதுவும் இல்லை, பாமகாரன் வரமாட்டுறாங்க. இல்லைங்க, பாமகாரன் இந்த தடவை வந்து வேலை செய்யுதுங்க. இப்போ திமுக ஆட்சி அமைக்க போகுது. இப்போ நீங்கள் 15% இடஒதுக்கீடு இதை எல்லாத்தையும் வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தீங்க. வேல்முருகனும் அதை உறுதிப்படுத்தி பேசியிருந்தார் தேர்தல் சமயங்களில். இப்போ இந்த உள்ஒதுக்கீடு சம்மந்தமாக அடுத்த கட்டமாக என்ன செய்யலான் இருக்கிறீங்க? ஏ, இப்போவே அவருக்கு வந்து வாழ்த்து சொல்லும்பொழுது அதை தான் சொல்லியிருக்கணும். இங்கே பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு கலைஞருக்கு அப்புறம் நீங்கள் திராவிட இயக்கத்தை வழிநடத்துகின்ற வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சி அமைக்க போகிறீங்க. இது வந்து கலைஞருடைய பொற்கால ஆட்சியாக இருக்கணும். அதில் வந்து அவரால் ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்கள் தான் வந்து பொது சொத்து வாரியம். இப்போ 10 லட்சம் கோடி ரூபாய் பொது சொத்து வாரியத்தை நன்றாக செயல்படுத்த வேண்டும். இதில் வந்து 58வது அறக்கட்டளை ராமதாஸ் அதெல்லாம் எடுத்து ஒழுங்கு பண்ணி பண்ணணும்னு ஒரு இது அந்த ரிட்டு பெட்டிஷனோட போட்டிருக்கு. 2வது வந்து அதே மாதிரி தனி ஒதுக்கீடு 15%, அதுக்கான இதையும் நீங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தமிழ்நாட்டினுடைய நிறைய உரிமைகள் பறிபோயிருக்குது, அதெல்லாம் நீங்கள் மீட்டெடுக்கணும். இப்போ நிறைய லிஸ்ட்டு கண்கரண்ட் லிஸ்ட், இப்போ வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்தது கண்கரண்ட் லிஸ்ட்டு சென்ட்ரல் லிஸ்ட்டுக்குலாம் மாற்றிக்கிட்டு பண்ணுறாங்க. இதுலேருந்து நீங்கள் வந்து முயற்சி எடுத்து செய்யணும், ஏன்னா நீங்கள் கரெக்டாக இருப்பீங்கன்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் அவங்ககிட்ட வேண்டுகோளாக வச்சோம், அதுதான் பத்திரிகையில் வந்தது, இப்போவும் அதை தான் சொல்கிறோம். இப்போ சந்திக்கும் போது அதை தான் கேட்போம். சரி, இவங்க தான் சமூக நீதிக்கான கட்சி,
சமத்துவத்துக்கான கட்சி, இவங்க தான் அதெல்லாம் கொடுக்கறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதை வந்து செயல்படுத்தினாலே போதும், எங்களுக்கு எங்கள் சமுதாயத்துக்கு அந்த பொது சொத்தை சரிப்படுத்தணும், செயல்பாட்டு கொண்டு வரணும். ரெண்டாவது, தனி ஒதுக்கீடு 15% கொடுக்கணும். இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது, ஹைகோர்ட்டில் 7 இருக்குது. இந்த கேஸுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க, எப்படி கொடுத்தோன்னா என்ன சொல்லுவாங்க, யாராவது போராட்டம் பண்ணணும் கொடுத்தோன்னா தள்ளுபடி ஆகிடும், கண்டெம் பண்ணிடுவாங்க, கேன்சல் பண்ணிடுவாங்க. ஆனால் அப்படிலாம் சொல்ல முடியாது. இது ஏற்கனவே நடைமுறை பின்பற்றப்பட்டு அரசாணை போட்டு பேக்வர்ட் கமிஷன் பரிந்துரை பண்ணி அந்த பரிந்துரையை நாங்கள் அமல்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் தான் அது வரும். ராமதாஸ் வந்து காக்கை வன்னியர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் ஒரு புக்கு போட்டுக்கிறாரு. அதில் 25வது பக்கத்தில் இதை அப்படியே எழுதியிருக்கிறார். என்ன சொன்னார்னா, இது வந்து இடஒதுக்கீடு எப்படின்னா ஒரு ஸ்டேட்டில் நடைமுறைக்கு அரசாங்கம் ஆணை பிறப்பிக்கணும். அதில் எழுதுகிறார், 35வது ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்குது, ஜனார்த்தன கமிஷன் அது வந்து போட்டு அது பரிந்துரை பண்ணிடுது, அதன் அடிப்படையில் இது கொடுத்தாங்கன்னு எழுதிட்டு என்ன எழுதுறாருன்னா, இந்த அரசு ஆணை 35/2012 அண்டு இவர் வந்து ஏதோ ஒரு கூட்டத்தில் கலந்துக்கினார் அன்புமணி, அந்த கூட்டத்தில் வந்து கேட்டாராம் தீர்மானம் போட்டு இந்த மாதிரி எங்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்கணும்னு, அதனால் அந்த அரசாணை போட்டாங்க 2012. இதுவரையிலும் பேசலை, இப்புறம் இந்த இதுக்கு வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போ வந்து காடு வெட்டி குரு, அதை வந்து கூட காடு வெட்டி குருலாம் சொல்லலை. இந்த மாதிரி இளைஞர் மாநாடு, இந்த கடைசியாக நடந்த மாநாடு இருக்கு இல்லைங்களா, அந்த கலவரம்லாம் நடந்து இதுவாச்சுங்களே, அந்த மாநாட்டில் வந்து நாங்கள் தீர்மானம் போட்டோம், அதில் அன்புமணி கலந்துக்கிட்டாரு, அதனால் அது வந்து அதனால் அடிப்படையில் தான் வந்து 10.5% ஒதுக்கீடு வந்து கொடுத்தாங்கன்னு சொல்கிறார். இதை வந்து யாராவது நம்புவாங்களா, இல்லை சொல்கிறதுக்கும் பொய் புழுவுறதுக்கும் ஒரு அளவு எல்லையும் இருக்குது, ஆனால் எந்த டாக்குமெண்ட்டும் அவங்ககிட்ட கிடையாது. இப்போ இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட தான் அரசு பதில் சொல்லியிருக்காங்க, நாம் தான் கோர்ட்டு கேட்டிருக்கோம், இது எல்லாருக்கும் தெரிஞ்சுது. இந்த மாதிரி வந்து புழுவை பெருசாக புழுகிறாங்க. இப்போ அவர் எழுதுகிற புக்கில் அதை தான் சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி ஏதாவது பொய் சொல்லுவார், அவர் பொய் சொன்னால் கொஞ்ச நாள் எவ்வளோ நாளைக்கு தான் பொய் சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருப்பாங்க தமிழக மக்கள். இதுக்கப்புறமும் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இதுக்கப்புறம் அவங்க வெளியெல்லாம் வர முடியாது, அரசியல் இதையாக வெளியே வர முடியாது. இப்போ இந்த ஒட்டுமொத்தமாக இறுதியாக இந்த தேர்தல் முடிவுகள், இந்த 23 இடங்களில் போட்டி, 3.8% வாக்கு வங்கி, 5 இடங்களில் வெற்றி, இதெல்லாம் பாமக டாக்டர் ராமதாஸ் இதை வந்து வன்னியர்கள் ஏற்றுக்கிட்டு அதற்கீழே செயல்படணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை புறக்கணிக்கணும்னு நினைக்கிறாங்களா? இல்லை, தெரிஞ்சு போச்சு, கழுத்து தெரிஞ்சு கட்டரும்பாயிடுது. ராமதாசை நம்பி வெளியே போய் இதை வச்சுட்டு யாரும் ஒன்றும் செய்யவும் முடியாது, நாக்கு வழிக்க கூட அவங்க பயன்படுத்த முடியாது. இந்த பாமக என்பது ஒன்று காணாமலே போயிட்டு இருக்குது. இப்போ நான் நிறைய பேர் என்ன நினச்சாங்கன்னா, இந்த ராமதாஸ் உயிரோடு இருக்கிறவர்களும் இந்த பாமகன்னு ஒன்று இருக்கும், அப்போ மறைஞ்சு மறைவுக்கு அப்புறம் அன்புமணி அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான்னு சொல்லிட்டு, அதுக்கு வேலையே இல்லை. அந்த வேலையை ராமதாஸே செய்கிறார். ராமதாஸே செஞ்சு அவர் காலத்திலே மூடு விழா பண்ணிடுவார். இப்போ ஒன்றே ஒன்றுங்க, அந்த பொது சொத்து வாரியத்தில் இருக்க பணம் இருக்குது, அதுக்காக இதை வச்சுட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு பேசுகிறாங்களே தவிர, இந்த பொது சொத்து வாரியத்திலேருந்து ஏன் வந்து சிவி சண்முகத்தை வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, அவர் சட்ட அமைச்சராக இருந்தார், சட்ட அமைச்சராக இருந்தாலும் அந்த பொது சொத்து வாரியத்தை வந்து செயல்படுத்தக்கூடியவர் யாருன்னு கேட்டால் எஸ் வளர்மதி, அவங்க தான் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை மந்திரி. அதுக்கப்புறம் அப்போ இருக்கும்போது கார்த்திகேயன் இருந்தார் ஐஏஎஸ், இப்போ வந்து மோகன் அப்படின்னு சந்திரமோகன் இருக்கார் ஐஏஎஸ், அவங்க தான் அந்த இதில் சட்டத்தில் இது பண்ணி சொல்லும்போது தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த சொத்து வந்து எல்லாமே பொது சொத்து வாரியத்தின் கீழ் வந்துடும், இது வந்து ஹைகோர்ட்டில் கொடுத்து நான் போட்ட வழக்கில் இதெல்லாம் சேர்க்க சொல்லி கொடுத்தோம், அதை ஏற்றுக்கிட்டு தான் பண்ணுது, அதனால் இந்த சொத்து ஃபுல்லாக அங்கே வரும்னு சொன்னால், இவன் வந்து இந்த மாதிரி வேலையை தெரிஞ்சு இந்த சைவ சண்முகம் பண்ணதுனால காத்திருந்து பழி வாங்கியிருக்கிறாங்க அவரை. இல்லைன்னா அவர் வந்து ஏற்கனவே தந்திரம் நின்று ஜெயிச்சவர் தான், தோத்தவரே கிடையாது. இப்போ எப்படி தோக்கடிக்கிறீங்க? அப்புறம் அந்த மாவட்டத்தில் அவர் தானே இது, இப்போ ஏன்னா ஏற்கனவே அவருக்கு அவர் ரிவெஞ்ச் இருக்குது. ஏற்கனவே இவரை வந்து அந்த போன தேர்தலுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, அவரை வந்து அடிக்க போனாங்க, அடிக்க போனவுடனே இவர் காடு கீழே உள்ளே பூந்துக்குன்னு தப்பிச்சிட்டார். அவங்க சொந்தக்கார முருகானந்தத்தை வெட்டி கொண்டாங்க, வழக்கெல்லாம் நடந்தது, ஜெயலலிதா பேரெல்லாம் போச்சு, அதுக்கப்புறம் அதுலேருந்து வேறு மாதிரி தள்ளி வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அதுக்கு அடுத்தது இவர் மேலே வரக்கூடாது, அவர் மாவட்டத்துலேருந்து யாரும் வெளியே வரக்கூடாதுன்றதுனால அவரை வந்து காலி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஏற்கனவே இருந்த அமைச்சர்கள் யாரையும் வந்து வன்னியர் அமைச்சர்கள் யாரும் வரக்கூடாது அப்படின்றதில் அவர் தெளிவாக இருந்து அந்த கெடுக்கிற வேலைகள் தான் ஈஸியாச்சு செய்யறது, அந்த மாதிரி எல்லாம் செய்கிறாங்க. இந்த சமுதாயத்துக்கான சாபக்கேடு கெடுக்கிற வேலையை செய்கிற ஒரு ராமதாஸ் தான். ஓகே சார், நன்றி சார். நன்றி.